நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் ஆகிய இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின் அக்கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பாஜக மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. ஷெலினா, விவரங்களை பகிர்ந்து கொங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அனைத்து கட்சிகளிடம் தொகுதி பங்கீடு என்பதை நிறைவு செய்திருக்கிறது. ஓரிரு கட்சிகளுக்கு மட்டும் தொகுதிகள் என்ன என்பது தொடர்பான அடையாளம் காணுவதற்கான நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக இரண்டு தொகுதிகள் என்பது என்னென்ன தொகுதிகள் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அதே தொகுதி, குறிப்பாக திருப்பூர் நாகப்பட்டினம் ஆகிய இரண்டு தொகுதிகளை திமுக சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் முத்தரசன் தலைமையிலும் தற்பொழுது இந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பது கையாகி இருக்கிறது. கடந்த முறை திருப்பூர் நாகை ஆகிய தொகுதிகளில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது. மீண்டும் அதே தொகுதிகளை தான் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி வந்தார்கள். அனைத்து தொகுதிகளின் பங்கீடுகள் முழுமையாக நிறைவு பெற்ற பிறகாக எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடப்படும் என்று கடந்த 29ஆம் தேதி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் மட்டுமே வழங்குவதாக அறிவிப்பு என்று வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது இதற்கு முன்னதாக 3 முறை நடைபெற்றிருந்தது. எந்தெந்த தொகுதிகள் என்பது அடையாளம் காண்பதற்கான பேச்சுவார்த்தையாகவே இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது திமுக பேச்சுவார்த்தை குழுவுடனும் அதே போல முதலமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தபோது ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த அதே இரண்டு தொகுதிகளை இந்த முறையும் வழங்கப்படுவதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகள் தான் வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு அதே தொகுதிகளை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இந்த இரண்டு தொகுதிகளை கேட்கவில்லை என்ற கருத்துக்களும் கூட திமுக சார்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அதே இரண்டு தொகுதிகளை இந்த முறையும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டு தொகுதிகளை பெற்ற பிறகாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல நேற்று இயற்றப்பட்டிருந்த சிஏஏ சட்டம் குறித்தாக அவர் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்திருக்கிறார். நாடு முழுவதும் தொடர்ச்சியாக அந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நேற்று மத்திய அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருப்பதாகவும் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதற்கான செயல்களை தொடர்ச்சியாக பாஜக அரசு செய்து வருகிறது. தேர்தல் நேரத்தில் இப்படி இந்த சட்டத்தை அவசரமாக நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறார். அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பிரிந்து போய்விடும் என்ற எண்ணத்தில் பல்வேறு கட்சியினர்கள் தொடர்ச்சியாக சிந்தித்து வந்ததாகவும் அனைத்து கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகளை ஒன்றிணைத்து தற்பொழுது இந்த கூட்டணி என்பது மீண்டும் உருவாகி இருப்பதாகவும் இந்த முறையும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக பாடுபடுவோம் என்றும் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இரண்டு கட்சிகளுக்குமே இரண்டு தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் என்பது தொடர்பாக அறிவிப்பினை தற்பொழுது திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷெலினா.